பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானிகள் நிறையா நம்ம பார்க்குறோம். எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமல் இடறி விழுந்து ஞானம் அடைஞ்ச மாதிரி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என் அடைஞ்சது எப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் வரல. இப்போ நாம் தான் வந்து என்ன சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் ஞானத்தை கொடுக்குறோம். யாருமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் எந்த ஞானியுமே ஞானம் அடையலை. எல்லாருமே இடறி விழுந்து ஞானம் அடைஞ்சிடும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புத்தர் பார்த்தோம், ரமணரை பார்த்தோம், ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் அவரை எடுத்து அவர் அடாப்டடாக எடுத்து வளர்க்குறாங்க. பிற்காலத்தில் இவர் வந்து உலக போதகராக வருவார் இன்னும் சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அதுக்கு உதவியாக அவர் உலக போதகராக உருவாக்கணும்னு சொல்லி ஜெய கிருஷ்ணமூர்த்தி எடுத்து வளர்க்குறாங்க. அவருக்கு நிறையா பயிற்சி முயற்சிகளை நல்லமாக பண்ணி கொடுக்குறாங்க. அவரும் யோக சாதனைகள் பழகிறாரு, சமாதி நிலை பழகிறாரு, டிரான்ஸ்டென்டல் ட்ராவல் என்னெல்லாமல் பண்ணுறாரு, அப்படி என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஞானம் கிடைக்கல, நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. நம்ம பண்ணுற பயிற்சி முயற்சிகள்னால நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், ஆனால் ஞானம் கிடைக்கல. அப்போ அவர் கூட அவருடைய பிரதர் நித்யான்னுட்டு ஒருத்தர் அவரும் கூட இருக்கிறாரு. இப்போ அந்த அவங்க இங்கிலாண்டில் இருக்கும் பொழுது இந்தியாவில் சென்னையில் வந்து ஒரு உலகளாவிய ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டியிலேருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கு டாக்டர் அன்னி பெசன்ட்டு, ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமா சேர்ந்து இங்கே வர்றதுக்காக புறப்படுறாங்க. அப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய பிரதர், அவர் பேர் நித்யானி பேர், அவர் உடல் சோகீனமாக இல்லாமல் படுத்திருக்கிறார். அப்போ கிருஷ்ணமூர்த்தி தான் கூட இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறார். அப்போ இவங்க நீங்கள் எல்லோரும் போங்க, நான் வரலன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மன்னு சொல்லி அவங்க சில தீர்க்க தரிசனங்களெல்லாம் கேட்குற வழக்கம் உண்டு. அதே மாதிரி அவங்க சில சக்திகளை அழைச்சி தீர்க்க தரிசனம் கேட்குறாங்க. அப்போ அந்த சக்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிருஷ்ணமூர்த்தி வந்து பிற்காலத்தில் உலக போதகராக வருவார், அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க, அதில் பிரதம சீடரே அவருடைய தம்பி நித்யா தான், அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் சொல்லி அந்த ஆர்வடம் அந்த இது சொல்லிடுது, இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் சொல்லிடுது. இப்போ இவங்களும் அதே மாதிரி நினச்சி அவங்க கப்பலில் கிளம்பிடுறாங்க. கப்பல் நடுக்கடலில் போகும்போது டெலகிராம் வருது, அவர் நித்யா வந்து சீரியஸாக இருக்காப்ரு நின்று சொல்லி டெலகிராம் வருது. அப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, தொடர்ந்து போகிறதா திரும்பி வாரதான்னு சொல்லி டவுட்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னு முடிவு எடுக்கிறதுக்குள்ள 2வது டெலகிராம் வந்துடுது, அவர் நித்யா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அப்படி உலகமே இடிஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. கடவுளே நம்மளை கைவிட்டுட்டு இப்படி இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லி நம்மளே ஏமாத்திட்டுது சொல்லி எதையுமே நம்ப முடியாதுன்னு சொல்லி பேசாமல் அவர் ரூமை பூட்டிட்டு உட்காந்துடுறாரு. இப்போ அவர் நினச்சாருன்னு சொன்னால், அவர் வந்து அப்படி மனசை ஒருநிலைப்படுத்தி சமாதி நிலைக்கு போய் ஒன்றும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துடலாம். ஆனால் அவர் அப்படி உட்காரலை, அந்த மனவேதனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த ரூமில் அப்படியே உட்காந்துருக்கார். அப்போ மனவேதனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு உட்காந்தா என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த மனசு வந்து ஃப்ளோ ஆயிடும். நாம் அதை டிசைன் பண்ணணும்னா தான் போராட்டம், அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது ஃப்ளோ ஆகும். நம்ம எல்லாருமே யோகா அது இதுன்னு சொல்லி தியானம் அந்த முயற்சி இந்த முயற்சின்னு சொல்லி மனசை டிசைன் பண்ணுறதுல தான் போராடிட்டுருக்கோம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு நம்ம தயாராக இல்லை. அப்போ அந்த மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது வந்து ஒரு நெருக்கடியில் அவருக்கு ஏற்பட்டு வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் வந்து தன்னை மறந்து அந்த துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்காக தியானத்தில் உட்காந்து சமாதி நிலைக்கு போயிட்டானா தன்னை மறந்து உட்காந்துருவார். அப்படி போகிறதுக்கு தயாரில்ல, அவர் அந்த துக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இருந்தார், ஆனால் அது அப்படி மனசு ரோல் ஆகிட்டு. அப்போ தான் அவர் முதல் முதலாக நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி வெளியே வர்றார். இப்படி தான் வந்து எல்லா ஞானிகளை பொறுத்த அளவுலையும் இப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில்
அவங்கள அறியாமல் தான் அந்த நிகழ்வு நடக்குது. நான் சர்ச்சையெல்லாம் இவர் இந்த அரவிந்தர்னு சொல்லி ஒருத்தர், ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஞானி, எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவருடைய டீச்சிங்ஸ் என்னன்னு கூட தெரியாது. சர்ச்சையில் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்தது, இந்த ஆர்டிக்கல்லாம் அவர் ஞானம் அடைஞ்சது எப்படின்னு சொல்லி இதில் போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் என்னெல்லாமோ யோகா பயிற்சிகள் தியானங்கள் என்னெல்லாமோ பண்ணினேன், என்னெல்லாமோ அனுபவங்கள்லாம் கிடச்சிது, பரவச நிலையெல்லாம் கிடச்சிது, அப்படி இப்படிலாம் கிடச்சிது, ஆனால் எல்லாமே எனக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்திட்டு, இதுக்கு மேலே இங்கே என்ன ஒன்றுமே இல்லையேன்ற மாதிரி ஒரு சலிப்பை ஏற்படுத்திட்டுது, அதனால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லி ஒரு வாரம் ஒரு வருஷத்துக்கு நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டேன். எதுவுமே பண்ணலை, எல்லாம் போதுன்னு சொல்லி மூட்டை கட்டி வச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தேன். ஆனால் ஒரு வருஷம் கழித்து திடீர்னு எனக்கு ஒரு மாற்றம் எனக்குள்ளே ஏற்பட்டது. அப்போ அது என்ன மாற்றம்னு எனக்கே தெரியல. அப்போ என்னுடைய குருநாதர்கிட்ட போய் சொன்னேன், இப்படி எனக்கு நான் ஒன்றும் பண்ணலை, இப்படி எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஒரு நீங்கள் தான் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் இவருக்கு என்னெல்லாம் நிகழ்ந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே இன்னும் அடையலை, நீ உண்மையிலே இருக்கிறதுலே உயர்ந்த நிலைக்கு போயிட்டான்னு சொல்லி அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு. அப்போ இவர் அரவிந்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ இந்த பராசக்தி தான் எனக்கு இந்த இதை கொடுத்துருக்குன்னு சொல்லி அப்படி முடிச்சிடுறாரு. இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முயற்சிங்கிறது ஒரு வழி, அது வந்து அனுபவங்களை கொடுக்கும் அவ்வளோதான். இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த விடுதலைங்கிறது நம்ம இயற்கையாகவே இருக்குது, அந்த அதை நம்ம ஒன்று அடைய வேண்டிய தேவையில்லை, அடையணுங்கிற பண்ணுற அத்தனை முயற்சியுமே விடுதலைக்கு விரோதமானது. இதுமே இது மாதிரி தான் வந்து சேலத்தில் ஒரு கேரளா சாமின்னு ஒரு சாமி, கொஞ்சம் யங்ஸ்டர் தான், எனக்கு அவர் நேரில் நான் பார்த்ததில்லை, அவரை பற்றி சொன்னாங்க. அவர் என்ன நினச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், பிராணாயாமம் பண்ணணான்னு சொன்னால் ஞானம் கிடச்சிரும்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அதனால் ஒரு பாலடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத கிணறு, அந்த கிணத்துக்குள்ளேயே ஒரு 2 வருஷம் தங்கியிருந்து அங்கேருந்து பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். எந்த பயிற்சி பண்ணாலும் அனுபவங்கள் கிடைக்கும், அதே மாதிரி எதுவும் அனுபவம் எதுவும் இல்லாமல் அனுபவங்கள் கிடைச்சிது, ஆனால் ஞானம் கிடைக்கல. 2 வருஷம் கழித்து கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து பழையபடி நார்த் இந்தியா போய் ரிஷிகேஷ் அங்கங்கெல்லாம் போய் என்னெல்லாமோ பார்த்து, ஏதோ மடாலயங்கள் சாமியார்கள் யாரெல்லாமோ பார்த்து என்னெல்லாமோ கேட்டிருக்காரு, என்னெல்லாமோ பயிற்சி பண்ணி பார்த்துருக்காரு, ஒன்றும் நடக்கலை. அப்போ அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம், நம்மளால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, நமக்கு ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில, வாழ்ந்தால் ஞானியாக வாழணும், இல்லைன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்க்கையை கூட முடிச்சுக்கிடலாம்னு சொல்லி ஒரு மலைப்பாறை, நல்ல வெயில், அதில் அப்படியே படுத்துட்டார். இப்படியே படுத்து அப்படியே உயிரை ஒட்ட வேண்டியதான் படுத்துட்டார். இப்போ அந்த நிலையில் வந்து அவருக்கு ஏதாவது வேலை இருக்குமா, மனசு இப்படி டிசைன் பண்ணணும் அப்படி டிசைன் பண்ணணும் எந்த வேலையும் இருக்குமா, எந்த வேலையும் இருக்கு, என்னதே விட்டுட்டார், அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டார். அந்த நிலையில் அவருடைய மனசு இயக்கம், மன இயக்கம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் அவர் நான் ஞானம் பெற்று விட்டேன்னு சொல்லி வெளியே வந்துட்டார். ஆனால் பிறகு நான் கடைசியாக கேள்விப்பட்ட தகவல் என்னன்னு சொன்னால், அவர் அதை எப்படி முடிச்சு போட்டிருக்கிறாருன்னு சொன்னால், இப்படி 2 வருஷம் கிணத்துக்குள்ள உட்காந்து பிராணாயம் பண்ணதனுடைய விளைவாகத்தான் எனக்கு இது ஏற்பட்டதுங்கிற மாதிரி, அதை இதை முடிச்சு போட்டு நிறைய பேருக்கு பழையபடி அந்த பிராணாயமத்தை தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ என்ன நிலையில் இருக்காருன்னு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே எல்லாருக்குமே ஞானம் அப்படி தான் வருது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இப்போ நாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம், இப்போ அவங்க யாருமே எந்த ஞானியுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் ஞானம் அடைஞ்சதில்லை. இப்போ என்னுடைய லைஃபும் கதையும் அதுதான், எத்தனையோ முயற்சி பண்ணோம், எத்தனையோ அனுபவங்கள்லாம் பண்ணோம், கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி போட்ட நிலையில் அந்த மனசு தானாக ஏங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதை வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான்னு சொன்னால், சாதாரண ஒரு சிட்டிக்கு விஷயந்தான், ஒரு கைப்பிடிக்குள்ளே அடங்கக்கூடிய சர்வசாதாரண விஷயம், ஒரு பிரம்மாண்டமே கிடையாது. ஆனால் நமக்கு வந்து என்னன்னே தெரியாமல் முயற்சி பண்ணோம்னு சொன்னால் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ஞானிகள்ங்கிறதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி இருக்கவே இல்லவே இல்லை அதிகமாக. இப்போவும் நிறையா பேர் பாப்புலராக நிறையா பேர் இருக்கிறாங்க, நிறையா பேர் வந்து யோகா தான் சொல்லி கொடுக்குறாங்க,
யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க, யோகாவில் நிறைய அனுபவங்களை க்ரியேட் பண்ணுறாங்க. தப்புன்னு சொல்லலாம், எல்லாமே கரெக்டு தான், ஆனால் எதுவுமே ஞானத்தை கொடுக்காது. அதனால் இந்த வந்து அந்த பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்த ஒரு தன்மையில் நம்மளை அறியாமலேயே ஒரு பிரம்மாண்டம், பிரம்மாண்டம் எதை நம்ம பிரம்மாண்டம்னா ஒரு நல்ல அனுபவங்களெல்லாம் ஒரு பிரம்மாண்டம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி சத்துக்கள், இந்த சித்துக்கள், சக்திகள், இந்த மாதிரி இதுகளெல்லாம் ஒரு அமானுஷ்யமான இதுகளெல்லாம் நமக்கு அப்பால்பட்ட சிலதுகளெல்லாம் நம்ம அதையும் பிரம்மாண்டம் நினைக்கிறோம். இப்போ இந்த நம்ம ஞானத்துக்கு எது உண்மையிலேயே தடைன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணுறது தான் தடை. இந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் அதுகள் அதெல்லாம் இருந்தான்னு சொன்னால், அதையும் இதையும் கனெக்ட் பண்ணோன்னு சொன்னால் பிரச்சனையாயிரும். அதே மாதிரி யோகாவையும் இதையும் கனெக்ட் பண்ணால் பிரச்சனையாயிரும். ஏன்னா அதில் வந்து சில அனுபவங்களை கொடுக்கும், சில சக்திகளை கொடுக்கும், இந்த மாதிரிலாம் கொடுக்கும் பொழுது அது ஏதோ பிரம்மாண்டமான ஒரு அம்சமாக இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பழச்சாருக்கும் மடாலயத்தினுடைய சிறந்த பானத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சர்வசாதாரணமான ஒன்று தான், ஆனால் நம்ம பழச்சாரோட கம்பேர் பண்ணும் பொழுது ஏதோ ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தோணிடுது. ஆனால் அப்புறம் அங்கே போன பிறகு தான் நமக்கு அதில் உள்ள கஷ்டங்கள்லாம் தெரியும்.